ஹாய் வியாஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க லேண்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏக்கர் பக்கம் வருது ஒரு ஏக்கர் பதினாறு சென்டு ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்டு ஐம்பத்தி மூணு சென்டு ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்டு ரெண்டு ஏக்கர் இப்படி வந்து நிறையா டைப் ஆஃப் லேண்ட் வந்து இதெல்லாம் ஒரே சப்பந்தியாக தான் இருக்குது பிட்டு பிட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை அதாவது ரோட்லேருந்து வந்து மொத்தமாக இருக்குது ஒரு ஏழு ஏக்கர் வந்து மொத்தமாக எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது இந்த மொத்தமாக இந்த லேண்ட் எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு கிணறுங்க ரெண்டு கிணறு வந்து இந்த மொத்தமாக ஒரு பதிமூணு ஏக்கர் பக்கம் ரெண்டு கிணறு இருக்குது அதில் ஆறு ஏக்கரில் வந்து ஒரு தனியாக வந்து எம்டி லேண்டாக அதை சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க இல்லை தனியாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தோப்பு மட்டும் நீங்கள் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வேணும்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து தனித்தனி டாக்குமெண்ட்டு தான் பட் பிட்டு பிட்டாவெல்லாம் இல்லை இது ஒரு பீட்டு அங்கதல்லு இங்க தள்ளி இல்ல எல்லாம் எல்லாம் ஒரே இதாத்தான் ஒரே சப்பந்தியாத்தான் இருக்குது ஒரே சப்பந்தி சரிங்களா உங்கள்கிட்ட பட்ஜெட் வந்து ஒன்று பதினாறுக்கு தான் இருக்குன்னா ஒன்று பதினாறு வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட் தான் வாங்கிக்க இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு சென்ட் வாங்கிக்கலாம் மேலே வந்து ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டூ அப்படின்ட்டு இதெல்லாமே இத்தனை ஏக்கர் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸுங்க ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஏக்கர் சரிங்களா அதை பார்த்துங்க இதில் எது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் எந்த விட்டு வேணும்னாலும் உங்களுக்கு தனியாக பண்ணி கொடுத்துடலாம் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஏக்கர் வேணுமா அந்த ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஏக்கர் வாங்கிக்கலாம் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ வேணுமா ஒன் பாயிண்ட் த்ரீ டூ வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு ஏக்கரின் விலை வந்து என்ன சொல்கிறாருன்னா ஓனர் வந்து கோட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து கேட்குறாரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பேர் ஏக்கருக்கு வந்து கேட்கறாரு இது வந்து இதுலேருந்து வந்து நெகோசியேட் பண்ணி மூணு லட்சம் நாலு லட்சம் ரூபா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஃபைனலாக ஒரு முப்பது முப்பத்தி ஒன்றுங்கிறது கண்டிப்பாக வாங்குற ரேட்டாக வாங்கிக்கலாம் பேசி வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா முள்ளுப்பாடி கேட் ஏரியாவில் இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப பக்கம் கோயம்புத்தூரில் தான் அதிகமாக லேண்டு இருக்கீங்க ரொம்ப பக்கமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க கிணத்துக்கிட்ட ஒரு வந்து முள்ளுப்பாடி கேட் வந்துடுது ஸோ உங்களுக்கு கிணத்துக்கிட்டேருந்து வர்றதுக்கு ரொம்ப பக்கம் ஒரே ஹைவேலாம் சீக்கிரம் வந்துடலாம் ட்ராவலிங் டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப சேவ் ஆகுது இந்த லேண்டு வந்து முள்ளுப்பாடி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குது லேண்டை வந்து ஃபுல்லாக வீடியோவாக கவர் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மரத்துக்கு வயசெல்லாம் வந்து முப்பதாச்சு இதுதான் அப்படியே ஃபுல்லாக அந்த லேண்டோடைய வியூ பார்த்துங்க தடமெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு காட்டில் இருந்து ஒரு காட்டு போகிறதுக்கு எல்லா காட்டுக்குமே தடம் வந்து பொது தடம் வந்து ஃபுல்லாக இருக்குது தடமும் பார்த்தீங்களே தடமும் எல்லாமே வீடியோவில் கவரேஜ் பண்ணியிருக்கேன் தடமும் நல்லா லாரி போர் லாரி எல்லாமே போயிட்டு வர மாதிரி கனரக வாகனம் போயிட்டு அளவுக்கு நல்ல தடம் இருக்குதுங்க தடத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை தட பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது இது எல்லா லேண்டுமே விற்கிற லேண்டு தான் இல்லை எந்த லேண்டு வேணுமோ அந்த லேண்டுக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் இதுக்கு கிணறுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு கிணறுலையுமே கூட்டு வந்துடும் இப்போது எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஏக்கர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ரெண்டு நாள் தண்ணி உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஐம்பத்தி மூணு சென்ட் இருக்குது ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு சென்ட்டு இந்த ரெண்டையும் சேர்ந்து வாங்கிட்டாங்க உங்களுக்கு மூணு நாள் தண்ணி கிடைக்கும் அதே மாதிரி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஏக்கர் வாங்குனிங்கன்னா ரெண்டு நாள் தண்ணி கிடைக்கும் ரெண்டு ஏக்கருக்கு மறுபடியும் வாங்கினீங்கன்னா ரெண்டு நாள் தண்ணி கிடைக்கும் இப்படி வந்து உங்களுக்கு தனித்தனியாக டிஃபராக இருக்குது மொத்தமாக ஒரு ஏழரை ஏக்கர் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் மொத்தமாக இருந்து மூணு ஏக்கர் வேணும் அப்படின்னா மூணு ஏக்கர் வாங்கிக்கலாம் நாலு ஏக்கர் வேணும்னா நாலு ஏக்கர் வாங்கிக்கலாம் ஏழு ஏக்கருமே வேணுன்னா ஏழு ஏக்கர் வாங்கிக்கலாம் இது வந்து நீங்கள் எப்படி வாங்கிக்கிறீங்களோ உங்களுக்கு விட்டு விட்டால் பிரித்து வாங்கிக்கலாம் மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கரின் விலை வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் நெகோஷியபிள் ரேட்டு தான் இது இது வந்து முள்ளுப்பாடி கேட் ஏரியாவில் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க ரேட்டு ஒன்றும் ரொம்ப அதிகமாக நாற்பது நாற்பத்தஞ்சு சொல்லி நாற்பது ஒன்றரை முப்பத்தஞ்சு ஒன்றா சொல்ல சொல்லும் விலையே முப்பத்தஞ்சு தான் சொல்லியிருக்காங்க அதுலேருந்தும் கம்பல்சரி கண்டிப்பாக க சிட்டிங்கில் கம்மி பேசிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த லேண்ட் ஒரு மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் சாயில் தான் இப்போ நம்ம நின்றுருக்கிறது பொது தடத்தில் போயிட்டுருக்கோம் தடம் பாருங்கள் நீட்டாக இருக்குது நீட்டாக மண் போட்டு பாரம் மண் போட்டு நீட்டாக இருக்குது ாம வந்து உங்களுக்கு காடு தான் இந்த வீடியோவில் தெரிகிற எல்லா காடுமே வந்து உங்களுக்கு சேல் தான் எல்லாமே இங்கே ஒரு இடத்துல இடத்துலருந்து கவர் பண்ணிடுப்போம் எல்லா பக்கம் சுற்றி பார்க்காம சுற்றாமல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எல்லாமே சுற்றி எல்லாமே இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சேலுக்கு தான் இருக்குது லேண்டு பாத்து பொது தடம் எவ்வளோ நாள் அகலமா இருக்கு லாரியே வந்து போகலாம் ஏக்கர் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இது ஏழு ஏக்கரில் எத்தனை பிட்ட பிரித்து வாங்குற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் என்னென்ன தெரியுதோ ஒன் பாயிண்ட் ஒன்ட்டு